لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل في الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே சரித்திரத்தில் நீங்கள் இடம்பெற்ற மங்கா புகழ்பெற்று வாழ்ந்த சத்திய சஹாபாக்குடைய வரிசையில் பிறர்க்கரிய பாக்கியத்தை பெற்ற அன்னை ஹலீமத்து சாயிதியா அவர்களை பற்றி நாம் இன்று சேரப்போகிற இருக்கின்றோம். ஹலீமத்து சாயிதியா அவர்கள் பனு சாயிது கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள். அவருடைய கணவர் பெயர் ஹாரிஸ். அவர்களுக்கு ஒரு கை குழந்தை அப்துல்லா என்ற குழந்தை இருக்கிறது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த நேரத்தில் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு 7 நாட்கள் அன்னை ஆமினா அம்மா அவர்கள் அமுதூட்டினார்கள். அந்த ஊரினுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது என்றால், பொதுவாக மக்கா யாத்திரியர்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு ஊர். உம்ராவுக்காகவும் அந்த நேரத்திலையும் உம்ரா ஹஜ்ஜு எல்லாம் இருந்தது. அவங்களுடைய வணக்க வழிபாடுகள் வேறு மாதிரியாக இருந்தாலும் கபாவை கண்ணியம் செய்யக்கூடிய வழக்கம் அவங்களுக்கு இருந்தது. எனவே யாத்திரிகரும் அதிகமாக வரக்கூடியதன் காரணமாக சிறு குழந்தைகளுக்கு தொற்று நோய்கள் போன்றவைகள்லாம் வராமல் இருப்பதற்காக என்ன செய்வார்கள்னா, குழந்தையை சுகாதாரமான கிராமங்களில் உள்ள தாயிடம் அமுதூட்டுவதற்காக அவர்கள் அளிப்பார்கள். அன்னை ஆமினா அம்மா அவர்கள் 7 நாட்கள் அமுதூட்டினார்கள். அபு லஹபினுடைய அடிமை பெண்ணான சுவைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு 4 நாட்கள் அமுதூட்டியிருக்கின்றார்கள். சுஹைபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாருக்கும் அமுதூட்டியிருக்கின்றார்கள், ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அமுதூட்டியிருக்கின்றார்கள், அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் அமுதூட்டியிருக்கின்றார்கள். இந்த ஹம்சா ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறிய தகப்பனார். அப்துல் முத்தலிப் அவர்களும் தன்னுடைய மகனுக்கு பெண் கேட்டு போகிற இடத்துல நீங்களும் கல்யாணம் பண்ணிங்கன்னு அவங்க வற்புறுத்தினாங்க. அந்த அரபு நாடுகளில் இது சகஜம், எத்தனை வயதுலையும். எனவே பெருமானாருக்கு அவர்களும் சிறிது வயது வித்தியாசம்தான், 1 மாதங்கள் அது 1 வருடங்கள் இந்த மாதிரி தான். எனவே பால்குடி சகோதரர்களாகவும் அவர்கள் ஆகிவிடுகிறார்கள். ஹம்சா ரலியல்லாஹு தஆலாவுடைய தாயார் ஒரே ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அமுதூட்டியிருக்கின்றார். இந்த சுஹைபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் குழந்தை பிறந்த செய்தியை அபு லஹபுக்கு, உங்களுடைய சகோதரருக்கு அழகிய ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றது என்று சொன்னவுடன், அப்பொழுதெல்லாம் அபு லஹபு மாநபிக்கு எதிரி அல்ல. எனவே கணவனை இழந்த தன்னுடைய சகோதரருடைய மனைவிக்கு ஆண் குழந்தை பிறந்த அந்த சந்தோஷ செய்தியை சொன்னதற்காக உன்னை நான் உரிமை இடுகின்றேன் என்று தன்னுடைய சுற்று வரலால் சுட்டி காட்டியதன் காரணமாக அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஆதாரபூர்வமான தரவு அபு லஹபிற்கு அவன் சபிக்கப்பட்டு குர்ஆனில் இருந்தாலும் மோசமாக மரணித்தாலும் என் ரசூல் பிறந்த செய்தியினுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதற்காக எந்த சுட்டு விரலால் அந்த சுவைபாவை உரிமை விட்டானோ அந்த விரலிலிருந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அவனுக்கு சோனத்தினுடைய ஒரு நீர், ஏதோ ஒரு நீர் அவனுக்கு உணவாக புகட்டப்படுகின்றது என்பது ஏகோபித்த ஹதீஸ்களுடைய தரவுகளில் நமக்கு திரளாக கிடைக்கின்றது.
இப்பொழுது இந்த குழந்தைகளை பெற்று அதற்காக சிறிய ஊதியத்தை பெறுவதற்காக வேண்டி ஏழை தாய்மார்கள், அப்ப அமுதூட்டை கூட வரக்கூடியவங்க, அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கும், கை குழந்தை. அந்த மாதிரியாக ஒரு பனு சாது கோட்டத்திலிருந்து அலிமத்து சாதி அவர்களும் அந்த ஊரை சேர்ந்தவர்களும் என்ன செய்யறாங்க, 10-20 பேர் வர்றாங்க. மக்காவை நோக்கி அவர்கள் வருகின்றார்கள். அலிமத்து சாதியா அவர்கள் மிகவும் ஏழ்மையானவர்கள். ஊட்டமான உணவு உண்ணாததின் காரணமாக அவங்களே என்ன செஞ்சாங்க, தளர்ச்சியாகவும் பலகீனமாகவும் இருக்கின்றார்கள். அவங்களுக்கு ஒரு குழந்தை வேறு இருக்குது, அந்த குழந்தைக்கே போதியமான அமுதி இல்லை. இருந்தாலும் ஊதியத்திற்காக வேண்டி வர்றாங்க. ஒட்டகமும் நலிவடைந்த ஒட்டகம். எனவே மற்றவர்களெல்லாம் இவர்களை முந்தி கொண்டு போயிட்டாங்க. இவங்கள் தாமதமாக வருகின்றார்கள். இப்போ மக்காவில் யார் யாருக்கு குழந்தை பிறந்திருக்கு என்று விசாரித்து ஒரு இடமாக போகும்பொழுது அவங்களுடைய நோக்கமே குழந்தையை அமுதூட்டுவதோடு அதற்காக ஊதியத்தை சன்மானத்தை பெறுவது தான். எனவே அன்னை ஆமினா அம்மா அவர்கள் அண்ணலும் பெருமானா சல்லா அலி செல்லம் அவர்களை எடுத்து காட்டிய பொழுது இது அனாதை குழந்தை என்று தெரிந்து மற்றவர்கள் இந்த குழந்தைகளை எல்லாம் தவிர்த்துட்டாங்க. வசதியானவருடைய வீட்டினுடைய குழந்தைகளை எடுத்துக்கிட்டாங்க. அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. எனவே எல்லா குழந்தைகளையும் மற்றவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் புறப்படுறதுக்கு தயாராக இருக்கும் பொழுதுதான் ஹலீமத்து சாதியாவும் அவங்கானவரும் வர்றாங்க. அது பலகீனமான ஒட்டகம் வந்தால் ஹலீமத்து சாதி அவர்களுக்கும் இந்த அனாதைக்கான பெருமானா சல்லாயசம் மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நம்ம வெறுங்கையோடு நாம் போகிறதுக்கு விரும்பலை, இந்த குழந்தையாவது நாம் பெற்றுக்கொள்வோம் என்று அண்ணலும் பெருமானாரை தவிர வேற யாரையும் பெற்றுக்கொள்வதற்கு குழந்தையும் இல்லை. ஆமினா அம்மாவிற்கும் இவர்கள்ட்ட கொடுக்கதை தவிர வேற வழியும் இல்லை. எனவே அன்னை ஆமினா அம்மா அவர்கள் அண்ணலும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அலிமத்து சாதியா அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். குழந்தையை கையில் வாங்கியவுடன் உடலில் ஒரு ரசாயன மாற்றத்தை உணர்கின்றார்கள். வரலாறு பதிவு செய்கிறது. அவர்களுடைய அவர்களுக்கு பால் சுரக்கக்கூடியது தெரியுது அவங்களுக்கு. இதே ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படுகிறது. குழந்தையை வாங்கிக்கொன்னு ஆமினாமா சொல்கிறாங்க, அவங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க என்று சொல்கிறார். ஏன்னா இவங்க இஷ்டப்படி கொடுத்துட முடியாது. எனவே அப்துல் முத்தலிப் அவர்களிடம் போய் கேட்கின்றார்கள். அப்போது நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க அப்துல் முத்தலிப் அவர். நாங்கள் பனு சாது கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், உன்னுடைய பேர் என்ன என்றார்கள், ஹலீமா. அப்போ அப்துல் முத்தலிப் அவர் சொல்கிறார்கள், சாதும் ஹில்மும் சேர்ந்தால் அந்த ரெண்டுமே போதுமே. சாது என்றால் பாக்கியமானதுன்னு அர்த்தம், ஹில்ம் என்றால் எல்லையற்ற பொறுமையுடையவள் என்று அர்த்தம். எனவே அந்த பேர் பொருத்தம் ரொம்பவும் அதே ஒரு நற்குறியாக இருக்கிறது என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள், வாழ்த்தி அனுப்புகிறார்கள். பனு சாது இருக்கிறது கோத்திரத்திலேயே பனு சாது கோத்திரம்தான் அரபியை அழகான முறையில் இலக்கண இலக்கியத்தோடு பேசக்கூடிய குடும்பம் என்று பெயர் பெற்றவர்கள். அல்லாஹ் எங்கு கொண்டு சேர்க்கிறோம் பாருங்க. இனி இவர்கள் குழந்தையை வாங்கி கொண்டு அலிமத்து சாதியா தன்னுடைய குழந்தையையும் ரசூலுல்லாவையும் பின்னால் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய கணவர் ஹாரிஸ் ஒட்டகத்தை கிளப்பி கொண்டு போனால் ஒட்டகம் கிளம்ப மாட்டேங்க. இப்போ இவர்கள் இது ஒரு பாக்கியமான குழந்தை என்று இவர்கள் விளங்கிக்கிட்டாங்க. எனவே சொன்னாங்க, குழந்தையை நீங்கள் முன்னால் வைங்க. குழந்தையை முன்னால் வைத்தவுடன் ஒட்டகம் ராஜ நடையோடு பெறப்பட்டது. அல்லாஹ் தன் திருமறையில் சொல்வான், யா யுஹல்லதீன ஆமனுலா துக்கத்தீமு பைன யதை இல்லாஹி ரசூலி, அல்லாவையும் ரசூலையும் முந்தாதீர்கள் திருமறையில் இருக்கு. அப்போ ரசூலை பின்னால் வச்சுக்கிட்டு இவங்க முன்னால் உட்கார்ந்ததுனால விலங்கும் விளங்கி இருக்கு. எனவே ஒட்டகம் பெறப்படலை. இப்போ ஏற்கனவே வந்த தோரணையில் அந்த ஒட்டகம் பெறப்படலை. ஏற்கனவே அவங்க வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அதை விடவும் வேகமாக ஒரு வாலிப ஒட்டகம் மாதிரி விரைந்து செல்கிறது. அவங்களுக்கு
கண் கூட ஒவ்வொரு மாற்றத்தையும் பார்க்கின்றார்கள். ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நீ ஒரு பாக்கியமான ஒரு பாரம்பரியத்தை தான் நீ கையில் எடுத்திருக்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தையினுடைய பரக்கத்தை நினைத்து. எனவே ஹலீமத்து சாதியா அவர்கள் தன்னுடைய ஊருக்கு செல்கின்றார்கள். அந்த மற்றவங்களெல்லாம் கேட்குறாங்க, நீங்க வந்த ஓட்டகம் தானா இது வேற ஓட்டகமானு கேட்குறாங்க. அப்போ அந்த ஊருக்கே தெரிஞ்சிருச்சு இந்த குழந்தை ஒரு பாக்கியமான குழந்தை என்று. ஹலீமத்து சாதியா அவர்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய குழந்தை அப்துல்லா ஷைமா என்று இன்னொரு பெண், இந்த மூணு பேருக்கும் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரே நேரத்தில் அவங்க அமுதூட்டி வளர்க்கின்றாங்க பொறுப்பை. பிள்ளையை வளர்க்கிறது என்றால் ஒரு மாற்றான் தாயை போல் அல்ல, பொதுவாக தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்ப்பாங்களோ அதே மாதிரியான பாசத்தோடு தான். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது பக்கத்தில் மட்டும்தான் அவங்க பால் அருந்துவாங்க, அதை அவங்க பார்த்துக்கிட்டாங்க, இடது பக்கத்தை மற்றவர்களுக்காக விட்டு விடுவார்கள். இப்படி நாளொரு மேனியும் பொழுது வண்ணமாக குழந்தை அங்கே வரக்கூடிய பல பல பாக்கியங்களையும் அதிசயங்களையும் அவங்க கண்டுக்கிட்டே இருக்காங்க. ஷைமா வந்து சொல்கிறாங்க, அப்பவும் 2 வயசு ஓடி ஆடி விளையாடக்கூடிய ஒரு நேரத்தில் வெயிலிலே இவர்களுக்கு மட்டும் மேகம் நிழல் கொடுக்கிறது என்று அங்கு பால்குடி சகோதரி ஷைமா வந்து அன்னை ஹலீமாவிடம் சொல்கிறாங்க. அங்கே வந்து நேரம் வந்து பார்க்குறாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு அதிசயம் நடந்து கொண்டே இருக்கிறது. பக்கத்தில் வீட்டில் ஒரு பெண் வீட்டில் ஏதோ ஒரு சாமான் கேட்கறதுக்காக இவங்க வீட்டுக்கு வர்றாங்க, ஏதாவது ஒரு உணவுப் பொருளில் உப்பு இல்லை அது இல்லை ஏதாவது கொஞ்சம் தாங்கன்னு கேட்பாங்களா இல்லையா, அந்த மாதிரி அந்த பெண் வருகின்றாள். அப்போ இவர்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கையில் வச்சுருக்கிறாங்க ஹலீமத்து சாதியா. எனவே அப்போ அந்த குழந்தைய நீ கொஞ்ச நேரம் வச்சுக்க, நான் போய் சாமான எடுத்துகிட்டு வர்றேன்னு போகிறாங்க. அந்த பெண் பின்னாலே இஸ்லாத்தில் வர்றாங்க. அந்த பெண் அறிவிக்கிறாங்க, எனக்கு தீராத வயிற்று வலி இருந்துச்சு, அந்த குழந்தையை நான் கையில் வைத்தவுடன் அந்த குழந்தை கை என்னுடைய வயிற்றிலே பற்றது, ஐஸ் கட்டியை வச்ச மாதிரி ஒரு குளிர் ஏற்பட்டது, அதிலிருந்து எனக்கு வயிற்று வலி போயிடுச்சுன்னா ஒரு வினாடி ஒரு சில வினாடிகள். இப்படி நிறைய அதிசயங்களை ஹலீமத்து சாதியா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் 2 வருடத்துக்கு பிறகு ஒரு நாள் ஹலீமத்து சாதியா அவருடைய சொந்த மகனான அப்துல்லா விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அந்த அப்துல்லாவும் ஷைமாவும் தாயாரிடம் பதறியபடி ஓடுகின்றார்கள். நம்முடைய மக்காவினுடைய சகோதரர் 2 பேர் தூக்கிட்டு போய் அவர்கள் என்ன செய்கிறாங்க, கத்தியை வச்சு அறுக்கிறாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே ஹலீமத்து சாதியாவும் ஹாரிஸ் ரலியல்லாஹு ஓடுறாங்க. அம்மானிதமாக பெற்ற குழந்தையில் என்ன ஆயிடுச்சோ என்று அவர்கள் ஓடுகின்றார்கள். வந்து பார்க்குறாங்க, அதுக்குள்ளே அங்கே எல்லாம் முடிஞ்சிடுச்சு. மலக்குமார்கள் விண்ணிலிருந்து வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களுக்கு இதய ஆப்ரேஷன் ஷக்கு சதுர் என்று சொல்வார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 4 தடவை நடந்ததாக இந்த இதுதான் முதல் தடவை. நபித்துவத்திற்கு முன்பு 1 தடவை, மேராஜின் சமயத்தில் 1 தடவை. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அறிவிக்கக்கூடிய ஹதீஸு புகாரியில் வருது, நான் அந்த தழும்பை நான் பார்த்துருக்குறேன். ஏன்னா அவங்க பணி செய்யக்கூடியவங்க உடைய மேலாடையை அணியும் பொழுது அந்த தழும்பை நிஜமாகவே ஆப்ரேஷன் நடந்திருக்கு. அப்போ அந்த உள்ளத்தில் ஏற்படக்கூடிய கசடுகளை எல்லாம் நீக்கி ஈமானையும் ஹிக்மத்தையும் நிரப்பி சம்சம் தண்ணீரால் கழுவி இதெல்லாம் சஹீஹான எல்லா கிதாபிலையும் பதிவான ஒன்று. இப்போ இதை அவங்க பார்க்குறாங்க, பார்த்த உடன் இப்போ என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. ஒரு முகம் மாறி இருக்குது, மாதுளம்பழத்தை போன்ற நிறமுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க. எனவே ஹாரிஸ் பயப்படுறார், நம்ம அமானிதமாக பெற்றோம், எவ்வளோ பாக்கியங்கள் பறக்கத்துக்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கி, இருந்தாலும் இது மாதிரி ஏதோ ஒரு கொலை முயற்சி நடந்தது, ஏதோ குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாம் அல்லவா பதில் சொல்லணும், குழந்தைய திருப்பி கொண்டு போய் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி மனைவிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஹலீமா எளிதில் சம்மதிக்கலை,
இருந்தாலும் குழந்தைக்கு ஏதாவது நடந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவங்களும் சம்மதிக்கிறாங்க, குழந்தையும் கொண்டு போகிறாங்க. அப்போ ஏற்கனவே சொன்ன அந்த காலத்திற்கு முன்பே கொண்டு போகிறாங்க. இப்போ ஆமீனா அம்மா அவர்கள் ஏன் முன்னக்குட்டியும் வந்துட்டீங்க என்று சொன்னவுடன் அவங்க நடந்ததை சொல்கிறாங்க. இந்த மாதிரி பயப்படுறோம், பேய், பிசாசு, ஜின்னு அல்ல ஏதோ. ஆமீனா அம்மா சொல்கிற வார்த்தை சரித்திரத்தில் பதிவாயிருக்கு. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், என் பையனை செய்தான் தீண்ட மாட்டான். இன்னஹு ஷானுன் அலீம், அவருக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. நான் கர்ப்பத்தில் சுமந்திருக்கும் பொழுது நான் கண்ட கனவுகளும் சப்தங்களும் அதிசயங்களும் அது பிறக்கும் பொழுது நடந்த ஒளிகளையும் எந்த தாயும் பார்த்துருக்க மாட்டாங்க. அவ்வளவு அதிசயங்களை நான் பார்த்துருக்கேன், எனக்கு எந்த விதமான சுமையும் இல்லை அவங்க சுமந்திருக்கும் போது. அவர்களை நான் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது தண்ணீர் எடுப்பதற்கு கிணற்றுக்கு வந்தால் கிணற்று தண்ணி மேலே வந்து மரியாதை செய்யும், வரலாற்றில் பதிவாயிருக்கு. மற்ற தோழிகள்லாம் நீங்கள் கொஞ்ச நேரம் நில்லுங்க, நாங்களும் மேலே எடுத்துக்கிடுறோம். அவ்வளவு அதிசயங்களை பார்த்துருக்கேன், என் பிள்ளைக்கு அந்த மாதிரிலாம் உன நிறையா தைரியமாக நீ கொண்டு போன்னு சொல்லி அவர்கள் ஹலீமத்து சவுதியாவை நம்பிக்கை ஓட்டுக்கிட்டார்கள். அதனால் திரும்பவும் அவங்க என்ன செய்கிறாங்க, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டு 4 ஆண்டு காலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ஆண்டு காலம் பாலூட்டி வளர்ப்பது, 2 ஆண்டு காலம் அவங்களுடைய பராமரிப்பில் இருக்கிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு அன்னை ஆமீனா அம்மா அவர்களிடம் வந்துட்டாங்க. அப்போ ஹலீமத்து சாதியா ரசூலுல்லாஹ் எப்போ சந்திக்கிறாங்கன்னு சொன்னால், நபித்துவத்திற்கு முன்பு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு வாழ்ந்து கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் ஹலீமத்து சாதியா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், வறுமை, பஞ்சம் வேறு இருந்துச்சு. எனவே நம்முடைய பிள்ளைகிட்ட போய் நம்ம ஏதோ கேட்டு வருவோம்ட்டு எதையாவது உதவி பெற்று வரலான்ட்டு வர்றாங்க. பாலூட்டி வளர்த்த தாய் தாயினுடைய ஹுக்குமு தான், ஷரியத்தினுடைய சட்டப்படி. எனவே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை கண்டு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்ட்ட சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும், கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் 40 ஆடுகள் கொடுத்தாங்க. கேட்ட உடனேயே என்ன செய்கிறாங்க, 40 ஆடு அவங்கள்ட்ட நிறைய செல்வம் இருக்குது. இப்போ 40 ஆடுகளை அவங்க பற்றிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, தன்னுடைய கிராமத்துக்கு சென்றார். ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஹுனைன் யுத்தத்திலே கரீமத் பொருளை பங்கு வச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு வயசானவங்க வர்றாங்க. அவங்கள பார்த்த உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிடுச்சு. எனவே அவர்களை பெருமானார் எழுந்து நின்று அவர்களை வரவேற்று தன் மேலையில் கிடந்த துண்டை எடுத்து விரித்து அவர்களை அமர செய்கிறாங்க. இவ்வளவு கண்ணியம் செய்கிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவங்க என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை தழுவுகின்றாங்க. ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கிட்டாங்க, கணவன் மனைவி பிள்ளைகளோடு அவங்க என்ன செய்கிறாங்க, குடும்பத்தோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றனர். ஒரு தாய் தன் வளர்த்த பிள்ளையை அல்லாஹ்வுடைய ரசூல் என்று ஏற்றுக்கொள்கிறது எவ்வளவு ஒரு புனிதமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது என்பதை பார்க்கின்றனர். பிரிதொரு சமயமும் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க. வயதான நேரத்தில் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹோடு மற்ற சஹாபிகள்லாம் இறந்து அப்போ உள்ள விஷயங்களெல்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஹலீமத் சாதியா என்னென்ன நடந்துச்சுங்கிறதையெல்லாம் என்ன செய்யிருக்காங்க, சொல்லி காட்டியிருக்கதாக நம்ம பார்க்குறோம். அப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்த தாய்க்கு இவ்வளவு மதிப்பு செய்து வைத்து அதிலிருந்து பல சட்டங்களை எடுப்பாங்க. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அப்துல்லா இப்னு ஜாஷ் அவர்களும் சுஹைபா என்பவர்களிடத்தில் பால் அறிந்தினாங்க. அந்த ரெண்டு பேருமே உஹதுல ஷஹீத் ஆயிட்டாங்க. ஒரு செய்திக்காக சொல்லுகிறேன். அப்போ ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பால்குடி சகோதரர், சின்ன அப்பாவும் கூட பால்குடி சகோதரராகவும் அவர்கள் ஆகிவிடுகின்றனர். இப்படி சரித்திரத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டி வளர்த்த அந்த அன்னையினுடைய
ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை இவர்கள் அல்லாமல் பேசவே முடியாதுங்கிற அளவிற்கு அவர்கள் சரித்திரத்தில் இடம் பிடித்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்திற்கு 2 வருஷத்திற்கு முன்பு இவங்க வஃபாத்தாங்க. அதனுடைய 80 வயசு சொச்சத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு வஃபாத்தினுடைய 2 வருஷத்துக்கு முன்னாடி இவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். ஜன்னத்துல் பக்கையிலே அவர்கள் அடக்கம் பெற்றிருக்கின்றார்கள். அப்துல் ரஹ்மான் இபன் அவுஃப் அவங்களுடைய கபர்சார் ஒரு பழைய மேப்பு ஒன்று இருக்குது, அது இப்பவும் சில இடங்களில் கிடைக்கிது. எந்தெந்த சஹாபி எந்தெந்த இடத்துல அடக்கியிருக்காங்கன்னு சொல்லி அதில் ஒரு காட்டப்பட்டிருக்கும். அதில் அப்துல் ரஹ்மான் இபன் அவுஃப் அவர்களுக்கு பக்கத்தில் தான் இவங்க அடங்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று தரமான தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கும் இந்த சொர்க்கத்தை அளிப்பானாக. அண்ணலும் பெருமானாரோடு சுருக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கும் நமக்கும் அழைப்பானாக. வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரபி ஸல்லம்.